Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து டிஃபரன்ஸ் between B and B plus tree. So B tree first அதுல என்ன டிஃபரன்ஸ் பார்க்க போறோம்னா ஸ்ட்ரக்சர்ல பார்க்க போறோம். So ஒரு B treeல ஒரு ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படினா அது வந்து ரூட் நோடா இருக்கட்டும் இல்ல இது இன்டர்னல் நோடா இருக்கட்டும் இல்ல லீஃப் நோடா இருக்கட்டும் மூணத்திலயுமே வந்து நமக்கு ஒரே ஸ்ட்ரக்சரா இருக்கும். எதுல B treeல. So ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்தோம் இல்லையா? Block pointer இருக்கும், key data pointer இருக்கும். Block pointer இருக்கும், key data pointer அப்படி இருக்கும். So block pointers என்ன குறிக்குது? எவ்வளோ block pointers இருக்கோ அவ்வளோ children நமக்கு சொல்லிக்கலாம். இல்லைனா இப்போ order of B tree is 4 அப்படின்னு சொன்னால் நமக்கு அதுலேருந்து என்ன சொல்லலாம்னா maximum number of children வந்து 4. அப்போனா 4 block pointers இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? இந்த key data pointer எதை குறிக்குது? கீ வந்து ஒரு புக்கில் ஒரு இண்டெக்ஸை ரெஃபர் பண்ணோன்னா கீ வந்து டாப்பிக்கை குறிக்குது, டேட்டா பாயிண்டருங்கிறது பேஜ் நம்பரை குறிக்குது. சரியா? ஸோ பி ட்ரீயில் வந்து ரூட் நோட், இன்டர்னல் நோட், லீஃப் நோட் மூணத்துக்குமே வந்து ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்கும். அடுத்தது இப்போ வந்து பிளாக் பாயிண்டர் represents the children or the child pointer in the internal node. So ஒரு பி ட்ரீல ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ இன்டர்னல் நோடில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து இதே மாதிரி தான், சேம் பிளாக் பாயிண்டர் சைல்ட் பாயிண்டர், பிளாக் பாயிண்டர் சைல்ட் பாயிண்டர் அந்த மாதிரி. இப்போ ப்ரீவியஸ் இப்போ சொன்னேன் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் பிளாக் பாயிண்டர்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சில்ட்ரன், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன். ஸோ ஆர்டர் ஆஃப் பி ட்ரீ இஸ் 4 அப்படின்னு சொன்னால் maximum number of children equal to 4, இல்லது பேங்க் நம்பர் ஆஃப் பிளாக் பாயிண்டர்ஸ் ஈக்குவல் டு 4. கீ ஆர் டேட்டா பாயிண்டர் என்ன ரெஃபர் பண்ணுது? கீ அண்ட் டேட்டா பாயிண்டர். கீ வந்து டாப்பிக்கை ரெஃபர் பண்ணுது, டேட்டா பாயிண்டருங்கிறது பேஜ் நம்பரை ரெஃபர் பண்ணுது. சரியா? இது இன்டர்னல் நோடில் ஸ்ட்ரக்சர் சேம் தான் சொல்லி படித்தோம். பட் ஏன் இப்போ இதை சொல்கிறேன்னா இப்போ அடுத்த ஸ்லைடை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் லீஃப் நோட், லீஃப் நோடில் வந்து எப்பயுமே அதுதான் வந்து கடைசி நோட், அதுக்கு எந்த சில்ட்ரனும் இருக்காது. அப்போ போது அங்கே நமக்கு வந்து சைல்டு இருக்காது இல்லையா? அப்போ போது அது எப்படி ரெஃபர் பண்ணுன்னா நல்லுன்னு ரெஃபர் பண்ணும். வேற இன்டர்னல் நோடில் என்ன இருந்தது? பிளாக் பாயிண்டரில் சைல்ட் பாயிண்டர் 1, சைல்ட் பாயிண்டர் 2 இருந்தது. லீஃப் நோட்க்கு அப்புறம் நமக்கு எந்த நோட்ஸும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால அது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? நல்ல ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த மூணு ஸ்லைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் சேம் தான். நமக்கு என்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது? இன்டர்னல் நோடில் நம்ம சைல்ட் பாயிண்டரை குறிக்குது பிளாக் பாயிண்டர், வேறஸ் லீஃப் நோட், வேறஸ் லீஃப் நோடில் என்ன சொல்லுது? பிளாக் பாயிண்டர் வந்து சைல்ட் இல்லாதனால நல் வேல்யூவை குறிக்குது. சரியா? அடுத்தது அதுக்கப்புறம் ஆர்டர் ஆஃப் பி ட்ரீ வந்து எப்பயுமே நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பிளாக் பாயிண்டர்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன். சரியா? இப்போ வந்து பி ட்ரீல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் கீ அண்ட் ரெக்கார்ட் பாயிண்டர் ஆர் டேட்டா பாயிண்டர். ரெக்கார்ட் பாயிண்டரும் ஒன்று தான், டேட்டா பாயிண்டரும் ஒன்று தான். அதாவது பேஜ் நம்பரை சொல்கிறேன், கீனா டாப்பிக்கு, டாபிக் அண்ட் பேஜ் நம்பர் ஒரு இண்டெக்ஸில் சொல்கிற போது என்ன குறிக்குது? அது வந்து எல்லா நோட்ஸ்லேயும் இருக்குதுன்னு, எல்லா நோட்ஸ்லேயும் நமக்கு கீ இருக்குது இல்லைன்னா டேட்டா பாயிண்டர் இருக்குதுன்னு சொல்லி, கீயும் டேட்டா பாயிண்டர் இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். இந்த ரூட் நோனில் இருக்குது, இன்டர்னல் நோனில் இருக்குது, லீஃப் நோனில் இருக்குது. சரியா? இப்போ பி ப்ளஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இன்டர்னல் நோடுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், லீஃப் நோடுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இன்டர்னல் நோடோட ஸ்ட்ரக்சர் என்ன? நமக்கு வந்து பிளாக் பாயிண்டர் கீ, பிளாக் பாயிண்டர் கீ. இப்போ இதில் இதுக்கும் பி ட்ரீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இன்டர்னல் நோடில் நம்ம என்ன பார்த்தோம்? பிளாக் பாயிண்டர் கீ, டேட்டா பாயிண்டர் பார்த்தோம். இங்கே டேட்டா பாயிண்டர் இருக்கா? இல்லை. ஆனால் எப்பயுமே பிளாக் பாயிண்டர் வந்து எதை குறிக்குது? சைல்ட் பாயிண்டர்ஸை தான் குறிக்குது. சரியா? ஸோ இங்கே நமக்கு வந்து டேட்டா பாயிண்டர் இல்லை. ஏன் டேட்டா பாயிண்டர் இல்லை? இது வந்து நமக்கு வந்து இண்டெக்ஸ், இன்டர்னல் நோட் எப்பயுமே நமக்கு வந்து இண்டெக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. சரியா? வேறஸ் இப்போ லீஃப் நோடில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் டேட்டா பாயிண்டர் இங்கே இருக்குது, கீ டேட்டா பாயிண்டர், கீ டேட்டா பாயிண்டர், அப்புறம் நமக்கு வந்து என்ன இருக்கும்? பிளாக் பாயிண்டர். கடைசியில் தான் பிளாக் பாயிண்டர். நான் சொன்னேன் இல்லையா ப்ரீவியஸ் வீடியோவில் பி ப்ளஸ் ட்ரீ இன்சர்ஷன்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன செய்யும், லீஃப் நோட்ஸ் எல்லாம் கனெக்டட் ஆகி இருந்தது இல்லையா, லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி. ஸோ இந்த பிளாக் பாயிண்டர் வந்து
அடுத்த லீஃப் நோடுக்கு கனெக்ட் பண்ணுது. அதுதான் ஸோ டேட்டா பாயிண்டருங்கிறது வந்து நமக்கு எதில் இருக்கும், லீஃப் நோடில் தான் இருக்கும். விச் மீன்ஸ் டேட்டா இஸ் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் இன் த லீஃப் நோட். டேட்டா இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் த இன்டர்னல் நோட்ஸ், டேட்டா இஸ் ப்ரெசன்ட் இன் த லீஃப் நோடு. ஓகேவா? ஸோ அதுதான் பி ட்ரீ பி ப்ளஸ் ட்ரீ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் த லீஃப் ஆஸ் வெல் அஸ் இன்டர்னல் நோட்ஸ். அதனால் நம்ம என்ன சொன்னோம், கீ டேட்டா பாயிண்டர் வந்து எல்லா நோட்ஸ்லேயும் இருக்குதுன்னு சொன்னோமா பி ட்ரீயில். பி ப்ளஸ் ட்ரீயில் வந்து டேட்டா இஸ் ஸ்டோர்ட் ஒன்லி இன் த லீஃப் நோட்ஸ். சர்ச்சிங் இஸ் ஸ்லோயர், டெலிஷன் இஸ் காம்ப்ளெக்ஸ். ஏன் சர்ச்சிங் இஸ் ஸ்லோயர், டெலிஷன் இஸ் காம்ப்ளெக்ஸ் பி ட்ரீயில்? ஏன்னா நான் என்ன சொன்னேன், கீயும் டேட்டா பாயிண்டரும் எல்லா நோட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு நம்ம வந்து ரூட் நோட்லேருந்து சர்ச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அதனால் என்ன ஆகும், எல்லாமே இந்த சர்ச் வந்து நம்ம எல்லா நோடையும் ட்ராவல்ஸ் பண்ணி பார்க்கணும். பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். டெலிஷன் வந்து காம்ப்ளெக்ஸ், ஏன்னா எல்லா நோடையும் நம்ம சர்ச் பண்ணுறதுனால ஒருவேளை டெலிஷன் இருந்தாலும் அது கஷ்டம். வேறஸ் பி ப்ளஸ் ட்ரீயில் பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், டெலிஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம பி ப்ளஸ் ட்ரீயில் என்ன சொல்லியிருக்கோம், இன்டர்னல் நோட் வந்து எப்பயுமே இண்டெக்ஸை தான் ரெஃபர் பண்ணுது. வேறஸ் டேட்டா எங்கே ஆல்வேஸ் டேட்டா எங்கே இருக்குது, டேட்டா வந்து நமக்கு வந்து லீஃப் நோடில் தான் இருக்குது. ஸோ நம்ம லீஃப் நோடில் மட்டும் சர்ச் பண்ணால் போதும். ஸோ அதனால் வந்து சர்ச் வந்து சர்ச்சிங் இஸ் ஃபாஸ்டர், டெலிஷன் இஸ் ஈஸி. அதுக்கப்புறம் ரிடன்டன்ட் சர்ச் கீ இஸ் நாட் ப்ரெசன்ட். ஸோ பி ட்ரீயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ரிடன்டன்ட் வேல்யூஸ் பண்ணுறோமா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன பண்ணுறோம், இப்போ சப்போஸ் இங்கே 6 இருக்குன்னா 6 ரூட் நோடு இருக்குன்னா 6 லெஸ் தேன் வேல்யூஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுறோம். அதாவது 2, 3, 4, 5 வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூஸில் வந்து என்ன எழுதுறோம், 7 எழுதுறோம். இது பி ட்ரீயில். பி ப்ளஸ் ட்ரீயில் என்ன பண்ணுறோம், பி ப்ளஸ் ட்ரீயில் வந்து இதே 6 2, 3, 4, 5 எழுதிட்டு ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எழுதுறோம், 6, 7 எழுதுறோம். ஸோ ரிடன்டன்ட் கீஸ் இருக்குது, சரியா? இதை பி ட்ரீயில் எப்போயாவது நம்ம லீஃப் நோட்ஸை லிங்க் பண்ணுறோமா, கிடையாது, லிங்க் பண்ண மாட்டோம். வேறஸ் பி ப்ளஸ் ட்ரீயில் வந்து லீஃப் நோட்ஸ் வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். எப்படி லிங்க் பண்ணியிருப்போம், பிளாக் பாயிண்டர் யூஸ் பண்ணி நம்ம லிங்க் பண்ணியிருப்போம், சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பி அண்ட் பி ப்ளஸ் ட்ரீ பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருவாங்க, க்வெஸ்சன் கொடுத்துட்டு வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் பி ட்ரீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.